பார்க்கக்கூடியது 12th பிஸ்னஸ் மேத்ஸ் இன்டெக்ரல் கால்குலஸ் தொகைனு கணிதம் பார்த்துட்ருக்கோம். பார்ட் நம்பர் 80 க்வெஸ்சன் இன் யூசிங் த ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஃபைண்ட் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரங்கிறது லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் பி, தட் இஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், வேர் ஏ அண்ட் பி ஆர் நோன் எஸ் lower limit and upper limit. So this is first fundamental theorem. Sorry, not first fundamental theorem, second fundamental theorem. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சம்மை வந்து போட போகிறோம். குவெஸ்டினே இந்த இடத்துல வந்து செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம். Here using second fundamental theorem evolve with the following questions. First question எழுதியிருக்கோம். இப்போ we know the formula integral e power x dx equal to e power x plus c போட வேண்டாம். நமக்கு இந்த இடத்துல வேணால் x equal to a, x equal to b னு வேணால் எழுதிக்கலாம். So that இங்கே என்ன எழுதிக்கலாம், e power 2x by 2 ப்ராக்கெட் ஒன் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் ஒன்று. இந்த ஸ்டெப்பெல்லாம் எழுத வேண்டியதில்லை, டைரெக்டாக பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இ பவர் சப்போஸ் இ பவர் த்ரீ எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி எழுதலாம், இ பவர் த்ரீ எக்ஸ், த்ரீ எக்ஸை திரும்ப டிஃப்ரென்ஷியேட், இதை திரும்ப என்ன பண்ணணும, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தட் மீன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும், வகை காண வேண்டும். அப்போ த்ரீ எக்ஸினுடைய வகை என்ன, த்ரீ ப்ராக்கெட் ஒன்று, ஸோ பை த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ லிமிட் என்ன, ஜீரோ டு ஒன்று. ஸோ இதில் இ பவர் 2 ப்ராக்கெட் 1 மைனஸ் இ பவர் 0 இந்த இடத்துல பை 2. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இ பவர் 2 மைனஸ் எனி திங் பவர் 0 1. ஸோ இதனுடைய ஆன்சர் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1/2 தென் இ பவர் 2 மைனஸ் 1. ஸோ நவ் வி ரைட் த செகண்ட் ஒன். செகண்ட் கொஸ்டின் 0 to 1/4 ரூட் ஆஃப் 1 − 4x dx. ஸோ இப்போ இதை நம்ம இன்டெக்ரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 1 − ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பவர் ஆஃப்னு சொல்லி மாற்றிக்கலாம். பவர் ஆஃப் இங்கே இன்டெக்ரல் 0 to 1/4 இங்கே டிஎக்ஸ். வி நோ எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1/n+1. இங்கே லிமிட் வேணால் ஏ டு பி அப்படின்னு வச்சுக்க. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1 − 4x பவர் இங்கே என்ன வருது, ஆஃப் ப்ளஸ் 1/(½+1) எழுதிட்டு இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இந்த இன்னர் ஃபங்க்ஷனை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே 1 என்ன ஆயிரும், 0 − 4 ப்ராக்கெட் x என்ன, −4x அப்படின்னா −4 ப்ராக்கெட் 1, ஏன்னா எக்ஸனுடைய டிஃப்ரென்சியேஷன் 1. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், டுவெல்த் ஸ்டாண்டர்டுங்கிற லெவலில் இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ லிமிட் என்ன, 0 to 1/4. ஸோ 1 − 4x பவர் 3/2 இந்த இடத்துல 3/2 இங்கே −4 இது இது கேன்சல் பண்ணினா −2. லிமிட் என்ன, 0 to 1/4. ஸோ ஈக்குவல் டு இப்போ லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே அப்பர் லிமிட் என்ன, 1/4, இதை நம்ம ரெசிப்ரோக்கில் எழுதிக்கலாம். இப்போ இங்கே என்ன வரும், −1/6. தென் லோயர் லிமிட் இஸ் விச் ஒன், 1 − 4 ப்ராக்கெட் 0 இங்கே ஓலா 3/2. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ −1/6 இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 1 − 1 தென் மைனஸ் இது 0. ஸோ இந்த இடத்துல 3/2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது 0 ஆயிரும், இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால். So the answer for this 1/6. So we do the third one. So this can be written as, இப்ப டினாமினேட்டர்ல சப்போஸ் இது f of x அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதனுடைய f dash of x என்ன, 2x plus இது 0, so 2x இருக்கு. அப்ப நியூமரேட்டர்ல 2x இருந்தா we can write in the log formula, நம்மளால எழுத முடியும். அப்போ அங்கே 2 இல்லாததுனால என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2. ஸோ ஒரு 1/2 போட்டு இந்த இடத்துல 2x அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இங்கே எதனால் 2 போட்டிருக்கோம் அப்படின்னா, இங்கே சொன்ன மாதிரி இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸு, இது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு, அப்படி இருந்தால் லாக் ஃபார்மில் எழுத முடியும். அப்படி இல்லாததுனால
இங்கே ஒரு 1/2 போட்டு இந்த பக்கம் ஒரு 2 போட்டுக்கிறோம். இங்கே லிமிட் என்ன, 1 to 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ லாகரிதமிக் ஃபார்மில் எழுதுகிறோம். ஸோ லாக் ஆஃப் தட்டில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 லிமிட் என்ன, 1 to 2. இந்த இடத்துல ப்ளஸ் எல்லாம் போட்டக்கூடாது, பிகாஸ் வி ஆர் டீலிங் வித் டெஃபினிட் இன்டெக்ரல். ஸோ இந்த இடத்துல ஆஃப் தென் லாக் அப்பர் லிமிட் என்ன, 2 ஸ்கொயர் பிளஸ் 1, தென் மைனஸ் லோயர் லிமிட் இஸ் வாட், லோயர் லிமிட்டு 1. ஸோ 1 ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் தென் லாக் இங்கே என்ன இருக்கும், 5, தென் மைனஸ் லாக் இங்கே 2. இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்க. ஸோ ஈக்குவல் டு லாக் எம் பை லாக் என், லாக் எம் மைனஸ் லாக் என் ஈக்குவல் டு லாக் எம் பை என் இல்லையா, கோஷன்ட் ரூல். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், லாக் 5/2. ஸோ வி வெரிஃபை த ஆன்சர் ஃபார் திஸ். ஃபார் கொஸ்டின் நம்பர் 3, ஆஃப் லாக் 5/2. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.